வணக்கம் ஜென்டெக் சார். வணக்கம் சார். வணக்கம் ராம் சார். இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுது. இதுல இந்தியா கூட்டணி முதல்வர்கள் எல்லாம் கலந்துக்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முதல்வரும் புறக்கணிப்பு செய்வதாக ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. இன்றைய நிலையில இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல வந்து மாநிலங்களை இந்த அளவு வந்து ஒன்றிய அரசு புறம் தள்ளுது, அவருடைய நிதி ஆதாரத்தை எந்த அளவுக்கு எடுக்குதுன்னு சொல்லி நிறைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய புறக்கணிப்பு நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் புறக்கணித்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான். அது வந்து ஏற்கனவே அவர் பங்கேற்பது இல்லைன்னு பட்ஜெட் பார்த்த உடனே அன்று இரவே வந்து செய்தியாளர்களை சந்திச்சு இந்த கருத்தை சொல்லிட்டாரு. ஆனா அவர் இன்றைக்கு இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோல அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நான் போறதாக இருந்தேன், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது, போவது பங்கேற்பது என்று இயல்பானதாக அந்த மீட்டிங்கை கருதி போறதாக இருந்தேன். ஆனா ஓரவஞ்சனையோடு பாகுபாட்டோடு மாநிலங்களுக்கு இடையில வேறுபாட்டையும் பாகுபாட்டையும் கொள்கையாக கொண்டு செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் வந்ததற்கு பிறகுதான் இந்த போக வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து சேர்ந்தோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் ஏதோ ஒன்றிய அரசு கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாமல் இந்தியா கூட்டணியை சேர்ந்த முதலமைச்சர்கள் தவிர்க்கிறார்கள், அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிற நோக்கத்துல இதை வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. போகணும், போகலன்னா கிடைக்காது அப்படின்னு. இது போகணும் அப்படின்னு அவங்க சொல்றத புரிந்து கொள்ள முடியும், ஆனா போகலன்னா கிடைக்காது, அரசியல் பண்றதுக்கு இது இடம் இல்லை அப்படின்லாம் சொல்றதுன்னா இது வந்து அப்படி என்ன மிக உயர்ந்த இடமா இந்திய ஜனநாயக அமைப்புல? நாடாளுமன்றத்தை மாதிரி, உச்ச நீதிமன்றத்தை மாதிரி, அல்லது எக்ஸிகியூட்டிவ் தலைமைச் செயலகத்தை மாதிரி முக்கியமான இடம்? அதாவது இதுக்கு முன்னால இருந்தது இல்லை. அதாவது எப்படி சாதாரணமா சொல்லி புரிய வைக்கணும்னா, கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு இரண்டு வகை இருக்கு. அதாவது ஒரு அமைப்பு அரசமைப்பு சட்டமே அதை உருவாக்கணும்னு சொல்லிச்சுன்னா, அதன்படி அரசமைப்பு சட்டத்துல ஏதாவது ஒரு பிரிவின் கீழ் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது என்றால் அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்று அழைக்கப்படும். கான்ஸ்டிடியூஷன் அந்த அரசமைப்பு சட்டத்தால் உருவான ஒரு அமைப்பு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஒரு உருவாக்கம் எப்படி, அதனுடைய பவர் எப்படி, அதனுடைய அதிகார வரம்புகள் என்ன, அதில் எப்படி நீதிபதிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள், எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து வருது. ஆளுநர் பற்றி கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கு, குடியரசுத் தலைவர் பற்றி கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கு, எலெக்ஷன் கமிஷனை பற்றி கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கு. இப்படி அரசமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள், அதன் அரசமைப்பு சட்டம் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட அமைப்புகளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் என்று பெயர். அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்ன்னு இருக்கு, சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டது, சட்டத்தின் காரணமாக அமைக்கப்பட்டது. இப்போ அந்த மாதிரியும் நிறைய அமைப்புகள் இருக்கு. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குறோம், இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு சட்டம் வந்தது, அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த அமைப்பை உருவாக்குறோம். கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே அதை பற்றி எதுவுமே இருக்காது, ஆனால் தனியாக ஒரு சட்டம் இருக்கும். இப்போ சிபிஐ அப்படின்னா அதற்கு வந்து சிபிஐ சட்டம் கிடையாது, மகாராஷ்டிராவில் உண்டான ஒரு போலீஸ் சட்டத்தின் கீழே அது உருவாக்கப்பட்டது தொடக்கத்தில், அதுக்கப்புறம் தான் சிபிஐயாக அது ஒரு மையமான மத்திய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இப்போ என்ஐஏக்கு தனியாக சட்டம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதை ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்ன்னு சொல்றோம். இந்த நிதி ஆயோக் அதற்கு சட்டமும் கிடையாது, அரசமைப்பு சட்டமும் அதை சொல்லலை. மாறாக அந்த இடத்துல பிளானிங் கமிஷன் இருந்தது. அந்த பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக 2015 நரேந்திர மோடி பிரதமராக வந்ததற்கு பிறகு, 14 பிரதமராக வந்ததற்கு பிறகு 2015 பிளானிங் கமிஷனை கலைத்து விட்டு அபாலிஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கினார்கள். இதை எப்படி
பிளானிங் கமிஷனுடைய நோக்கம் என்ன, அது எப்படி செயல்பட்டது, நித்தி ஆயோக் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தா, நித்தி ஆயோக்கு வந்து ஒரு கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு ஒரு கருத்தின் கீழே கீழிருந்து மேலாக, அதாவது மாநிலங்களிடமிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கொள்கைகளை ஒதுக்கிறோம் அல்லது நிதி ஒதுக்கிறோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை நித்தி ஆயோக் கொடுக்குது. பிளானிங் கமிஷன் அப்படி இல்லை. மத்திய அரசு, ஒன்றிய அரசு எடுத்த கொள்கைகளின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு எப்படி நிதியை பிரித்து கொடுப்பது, மாநிலங்களுக்கு எப்படி திட்டங்களை செயல்படுத்துவது, அதற்கான நிதியை ஒதுக்கக்கூடிய அதிகாரமும் பிளானிங் கமிஷனுக்கு இருந்தது. பிளானிங் கமிஷனுக்கு நிதியை ஒதுக்கக்கூடிய, மாநிலங்களுக்கு சில திட்டங்களுக்கான, சிறப்பு திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. பிளானிங் கமிஷனுக்கு, திட்டக்குழுவுக்கு அரசின், ஒன்றிய அரசின் கொள்கையை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் இருந்தது. இப்படி எந்த அதிகாரமுமே நிதி ஆயோக்கு கிடையாது. மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது. அது மீண்டும் துறைகள் சார்ந்து, ஒன்றிய அரசு சார்ந்து தான் அந்த முடிவுக்கு போகணும். இது பெயரளவிலான ஒரு ஆலோசனை மையம், அவ்வளவுதான். நீங்க நீங்க சொன்னதுல இருந்தே பார்க்கும்போது அது வந்து கீழ இருந்து மேல் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு மாதிரி தான் இது வெளியே சொல்லி பார்க்கும்போது தெரியுது சார். மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாகத்தான் வெளியில இருந்து பார்க்க தெரியுது. ஆனா பல் இல்லாத அமைப்பு அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? அதிகாரமே இல்லாத, வெறும் கூடி கலைகின்ற ஒரு மன்றமாக அது இருந்தது என்றால் எப்படி சொல்லுவீங்க? அங்கிருந்து என்ன முடிவு செய்யப்படுகிறது, அல்லது அங்கிருந்து முடிவு செய்யப்பட்டதை எல்லாரும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான கட்டாயம் ஏதாவது இருக்கா? அவங்களால எந்த யாரையும் கட்டுப்படுத்தவே முடியாது, யாரையும் இதை செய்துதான் ஆகணும்னு நிர்பந்தம் செய்ய முடியாது. அது வெறும் ஆலோசனை மன்றம், அவ்வளவுதான். ஆலோசனை கொடுக்கும், அறிவுறுத்தும், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும். கேட்க வேண்டிய கட்டாயம் யாருக்கும் இல்லை. அது கொடுக்குற ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில ஒன்றிய அரசு செயல்பட்டாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த இது பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய தலைவர் பிரதமர் தான். அவர்கிட்ட நேரடியாக நம்மால் திட்டங்களை கேட்டுக்கொள்வது, நேரடியாக ஆலோசனை செய்வது அப்படியான ஒரு அமைப்பு, அந்த வாய்ப்பு இதை இழந்துருவாங்க. நிதி ஆயோக் கூட்டத்துல மட்டும்தான் பிரதமரை முதலமைச்சர்கள் சந்திக்கவே முடியுமா? வேற எங்கேயும் சந்திக்கவே முடியாதா? வேற எங்கேயும் சந்தித்தா மாநிலத்தினுடைய சிறப்பு திட்டங்கள் குறித்து பிரதமர் வந்து முதலமைச்சர்களோடு பேசவே மாட்டாரா? அப்படி ஒரு அரசமைப்பு அதுக்குள்ளதான் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்குதா? மாநிலங்களும் ஒன்றிய அரசும் எதனால வந்து இங்க போகலன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு எதற்காக எல்லாரும் சொல்றாங்க? அப்படி ஒரு முக்கியத்துவம் இதுல இருக்கா? இதுல மாநிலங்களுக்கான கருத்து கேட்பு நடக்குது, மாநிலங்களுக்கான முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய நோக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா ஆக்சுவலா பிளானிங் கமிஷனுக்கு இது சப்ஸ்டிட்யூட் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையானது. சரி, ஒரு 9 வருடம் முடிஞ்சு போச்சு, 10 வருடம் ஆக போகுது. நீங்க அபாலிஷ் பண்ணி, பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணி நித்தி ஆயோக்னு ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து முடிஞ்சு 10 வருஷம் ஆக போகுது, 9 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதனால இனி இதுதான் அப்படின்னு போகலாம். ஆனா பிளானிங் கமிஷனுக்கு ஒரு ரோல் இருந்தது இல்ல? 1வது 5 ஆண்டு திட்டத்துல இருந்து 12வது 5 ஆண்டு திட்டம் வரைக்கும் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது சோவியத் யூனியனுடைய மாடலை காப்பி அடிச்சு கொண்டு வந்தாங்கன்னு கிண்டல் பண்றாங்க. அது அது அவர்கள் எப்படி திட்டமிட்ட பொருளாதாரத்தை உருவாக்கினார்களோ அதே போல சோவியத் யூனியனை போன்றே இங்கும் வந்து ஜனநாயக அமைப்பாக இருந்து இருந்தாலும் இதுக்குள்ள அரசு வந்து 5 ஆண்டுகளுக்கான திட்டமிடலை முதலே செய்துட்டு அதற்கு பிறகு அதை செயல்படுத்தும் திட்டங்களை கொண்டு வந்துட்டு செயல்படுத்தி கொண்டும் இருந்தார்கள். அது அது ஒரு சரியான பாதையை, அதாவது இந்த இப்ப சொல்ற 2047க்கு வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிற திசையில ஒரு திட்டமிடுதலை அந்த 5 ஆண்டு கமிஷன்கள் ஒவ்வொரு 5 ஆண்டுகளாக திட்டமிட்டு வளர்ச்சியை நோக்கி இந்தியாவை எடுத்து கொண்டு வந்ததுல பிளானிங் கமிஷனுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு.
அதை வந்து எளிதாக கலைச்சு போட்டாங்க. அட்டை வீடுகளை தட்டி நொறுக்கியது போல அமைப்புகளை வந்து மாற்றி அமைக்கிறார்கள் அல்லது கலைக்கிறார்கள்ங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவும் ஒரு காரணம். பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக நித்தி ஆயோக் வந்து சேர்ந்தது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, ஒரு மாறி வரும் இந்தியாவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இது இருக்கு. அதாவது எப்படி இந்தியா மாறி வருகிறது, பொருளாதார சீர்திருத்தங்களின் மூலமாக ஒரு லிபரல் இந்தியாவாக, எக்கனாமிக்கலி லிபரல் இந்தியாவாக மாறி வருகிறது அப்படிங்கிற பொருள் இல்லையா, அந்த மாதிரி மாறி வருவதற்கு இது உதவி செய்யணும் அப்படின்னா, இல்லை மேலும் சென்ட்ரலைஸ்டு எக்கானமி சென்ட்ரலைஸ்டு பவர் அப்படின்னு எல்லாவற்றையும் மத்தியில் டெல்லியில் குவித்து வைத்திருக்கக்கூடிய ஆட்சி வைத்திருக்கின்ற ஆட்சி முறையை மாற்றி ஃபெடரலாக கூட்டாட்சிகளாக மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுத்து ஒரு அதிகாரத்தை ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு இந்த நித்தி ஆயோக் பயன்படும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்திற்காகவா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ இந்த கருத்தை சொல்லும் போது முதல்வர் தன்னுடைய வீடியோலையும் சொல்லியிருக்காரு, நிதி அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா சொத்து வரிகளை குறைப்பதற்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு, மாநிலங்களை எந்த ஒரு கன்சல்ட்டுமே பண்ணாலும் எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மாநிலங்களினுடைய வரி விதிப்பு அதிகாரங்கள்ல ஏற்கனவே ஒன்றியரசு தலையிட்டு விமர்சனம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பட்ஜெட்லையும் அது எதிரொலித்திருப்பதாக பார்க்க முடியுது. முதல்வர்கள் இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? மாநில செயல்படவே கூடாது ஒன்றிய அரசு நினைக்கிறது எப்படி நம்ம சொல்லிட முடியுமா? மாநில அரசு செயல்படவே கூடாது அப்படின்னு செயல்படுகிறது அப்படின்னு அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய குரல்களில் உண்மை இல்லாமல் இல்லை. அரசின் செயல்பாட்டை முடக்கும் விதமாக பல நிகழ்வுகள் நடக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ் அதில் வந்த ஒரு மாற்றமாக அந்த இன்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 2004 அப்படின்னு வச்சுக்கோங்க, 2004 பிறகு வாங்கப்பட்ட சொத்துக்களை நீங்கள் மறுபடியும் விற்றீர்கள் என்றால் கேபிட்டல் கெயின்ஸ் என்பது அந்த விற்பனை விலைக்கு நீங்க 12% அப்படின்னு கட்டணும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல. விற்றவர்கள் கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது நீங்க உங்களுடைய சொத்தை விற்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை அதுல இருந்து 12% கட்டணும். இதற்கு முன்னால அந்த 20% ஆக இருந்தது, ஆனா அதுல வேற ஒரு சலுகை இருந்தது. இந்த சொத்தை வாங்குவதற்கு நீங்க என்ன செலவழிச்சீங்களோ, அங்கு நீங்க புதிதாக என்ன ஒரு சொத்தை உருவாக்குவதற்கு செலவழிச்சீங்களோ அந்த போர்ஷனை கழிச்சுட்டு மீதி இருக்கிற தொகைக்கு நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. இப்போ அந்த மாதிரி எதையுமே நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. வித்தீங்கன்னா உடனடியாக 12% நீங்க அதை அரசுக்கு இன்கம் டேக்ஸ்ல கட்டணும், கேபிட்டல் கெயின்ஸாக கட்டணும், இன்கம் டேக்ஸ்ல இல்லை கேபிட்டல் கெயின் டாக்ஸாக கட்டணும். இங்க வந்து சொத்தின் மதிப்புல ஸ்டாம்ப் டியூட்டியாக கொஞ்சம் அதிகரித்தாலோ அல்லது சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி டாக்ஸாக கொஞ்சம் கூட்டினாலோ அதையெல்லாம் மாநில அரசு குறைக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசு ஆலோசனைகள் சொல்லு. அவர்களுக்கு வர வேண்டிய வரிகளில் அதிகமாக மாநிலங்களை நோக்கு மாநிலங்களை அழுத்துகிறார்கள். இப்ப சாதாரணமா பட்ஜெட் வந்த உடனே வரக்கூடிய ஏராளமான குறுஞ்செய்திகள்ல ஒரு விஷயம், மீம்ஸ் மாதிரி வரக்கூடிய விஷயங்கள்ல ஒரு விஷயம் தெளிவாக வருது. இன்கம் டாக்ஸுக்கு நான் 30% கட்டுறேன், நான் என்ன பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி 18% கட்டுறேன், ரோட்ல போனா ரோட் டாக்ஸ் கட்டுறேன், வெஹிக்கிளுக்கு டோலுக்கு கட்டுறேன், அதுலேயும் இப்படி ஹோட்டலுக்கு போனால் ஜிஎஸ்டி, அந்த வாங்குற பொருளுக்கு ஜிஎஸ்டி, அதாவது நான் சம்பாதித்தது தவிர நான் எது செலவு செய்தாலும் அங்கே ஜிஎஸ்டியோ அல்லது வேறு வரிகளோ என்னிடமிருந்து பறிக்கப்படுகின்றன அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி எங்கே திரும்பினாலும் வரியை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தானே அரசுக்கு தானே வருவாய் அதிகரிக்குது, எங்களுடைய வருவாய் வந்து கடுமையாக கீழே தானே போகுது
அப்படின்னு மீம்ஸ் நிறைய பட்ஜெட் சமயங்கள்ல வருது. இதுக்கு காமனாக மனிதர்கள் வந்து என்ன மாதிரியான உணர்வை கொண்டிருக்கிறார்கள், அரசு வந்து புதிய வரிகளை போடும் போதோ அல்லது சில மாற்றங்களை கொண்டு வரும் போதோ என்ன விதமான உணர்வை கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்னு வந்து முதல்வர் சொல்லியிருக்கிறது, அவர் முதல்வராக பதவியேற்ற போது சொன்னாரு, நான் எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்தே செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் இந்த வீடியோல குறிப்பிட்டு சொன்னது முதல்தான், நீங்க வந்து உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு அவங்களுக்கும் சேர்த்துதான் நீங்க செயல்படணும், இப்படி போட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை முடிச்சிருக்கிறாரு. முதல்வருடைய இந்த இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறோங்கிற நிலைமை வரும்போதே அத ஒரு சொன்னார்தான். அதை இப்ப ஏன் சொல்ல வேண்டியது வருதுன்னா, எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும், அதாவது அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் உருவாக்கி இருந்த திட்டங்களுக்கு எதுவும் நிதி ஒதுக்கவில்லை அப்படிங்கிறது பாகுபாடாக அரசு நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வுல இருந்து அந்த விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை அதனுடைய கூட்டணியை தோற்கடித்த மாநிலங்களுக்கு பழிவாங்கும் விதமாகத்தான் இப்படி இந்த பாரபட்சம் காட்டப்படுகிறது அப்படின்னு அந்த கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அதனாலதான் இன்னைக்கு இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கும் அவங்க போகாம இருக்கிறாங்க. இந்த மாநிலங்களுக்கு பணம் கொடுக்கல, பணம் ஒதுக்குனது ஜீரோ பூஜ்ஜியம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, புதிய திட்டங்கள் எதுவும் வரல அதனால திட்டங்கள் பூஜ்ஜியம் என்பது மட்டுமல்ல, இந்திய பொருளாதாரமே பூஜ்ஜியமா தான் இருக்கு அப்படின்ற ஒரு தலையங்கத்தை இன்று முரசொலி எழுதியிருப்பதும் கவனிக்கத்தக்கது அப்படிங்கிறதையும் இதுல பார்க்கலாம். அவங்க வந்து ஏன் தேர்தலில் நிற்கல அப்படின்னு கேட்டதுக்கு, என்னிடம் தேர்தலில் நிற்பதற்கு பணம் இல்லை என்று சொன்ன நிதியமைச்சர் தேர்தலில் நிற்காமலேயே மாநிலங்களவையில மூலமாக உள்ள வந்து நிதியமைச்சராகவும் இருக்கிறார் என்பதையும் அந்த முரசொலியில சுட்டி காட்டுறாங்க. மூன்றாவது முறையாக மக்கள் வந்து நம்பிக்கை வைத்து இந்த அரசை ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை இருக்கும்போது இந்தியாவின் வளர்ச்சி ஒளிமயமாக இருக்கு, பணவீக்கம் குறைவாகவே இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த பட்ஜெட் முன்னுரையில இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது பொய்யால புள்ளி விவரங்கள், அது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு முரசொலி வந்து கடுமையான விமர்சனத்தையும் அதன் மீது முன்வைக்கிறாங்க. ஏன்னா விலைவாசி ஏறிட்டு இருக்குது, இவங்க சொல்ற வேலை வாய்ப்பு திட்டங்கள் வந்து உண்மையிலேயே வேலை வாய்ப்பை உருவாக்கி மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்க செய்யுமா, இல்ல இந்த எம்ப்ளாய்மெண்ட் சப்சிடி இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டதுக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி 15,000 ரூபாய் அல்லது 12,000 ரூபாய் மாதம் கொடுப்பதற்கும் இதற்கெல்லாம் சேர்த்து ஒரு சப்சிடி மானியமாக கம்பெனிக்கு கொடுத்துட்டு முதலாளிக்கு கொடுத்துட்டு பெரு நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு அவர்கள் இவர்களுக்கு கொடுக்கிறார்களா இல்லையா என்பதை உறுதி செய்யாத ஒரு நிலையிலேயே அரசு அனுமதிக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விதான். அதாவது பெரு நிறுவனங்களுக்கு ஏதாவது ஒரு பெயர்ல அல்லது எல்லா பெயர்களிலும் அவர்களுக்கு உதவி செய்ய அரசு தயாராக இருக்கிறது, ஆனால் மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு எதுவும் செய்ய தயாராக இல்லை அப்படிங்கிறதையும் அந்த தலையங்கம் வந்து சுட்டி காட்டியிருக்குது. விலைவாசி ஏறிட்டு போகுது, பணவீக்கம் உயர்ந்துகிட்டே இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிட்டு இருக்குது, ஒன்றிய அரசின் முதலீடுகளால பொதுசாக எந்த அமைப்பும் பொதுத்துறை நிறுவனமும் புதிதாக எந்த ஒரு நிறுவனமும் உருவாக்கப்படவில்லை, தனியார் முதலீடுகள்லையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அங்கேயும் மந்தமாகத்தான் இருக்குது. இது எல்லாத்தையும் சரி செய்வதற்கான எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்லேயும் இல்லை, அதற்கான சிந்தனையே அரசிடம் வரவில்லை அப்படிங்கிறத சிதம்பரம் கார்கே இப்படி பல எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களும் அறிஞர்களும் சுட்டி காட்டுறாங்க. அதுலதான் ஜிடிபி கால்குலேஷன்லயே கூட இவங்க வந்து அந்த அளவீட்டு முறைகளை மாற்றி அவங்க வந்து இப்ப ஏதோ அதிகமாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை கொண்டு வர்றாங்க.
அதுவும் உண்மை இல்லை அப்படின்னு, அது ஒரு மாய தோற்றமே அப்படிங்கிறதையும் முரசொலி சொல்லுது. பிரச்சாரத்தின் போது எல்லாம் முழுக்க முழுக்க ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் அப்படின்னு நாலு ஜாதி தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் பிரதமர் வந்து இந்த நாலு பேருக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம்லாம் சொன்னாரு. அப்படி ஏழைகளை கைதுக்கி விடுவதற்கு ஏதேனும் திட்டம் இருக்குதா இந்த பட்ஜெட்ல? பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது திட்டம் இருக்குதா? இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இன்சென்டிவ்ஸ், அப்ரண்டிஸ்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றீங்களே, அது இளைஞர்களுக்கு கையில வருமா? இல்லது நிறுவனங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் கைக்கு தானே அது போகும்? விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குறோம்னு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு? அந்த நிலைக்கு போவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அவங்க மினிமம் சப்போர்ட், மேக்சிமம் சப்போர்ட் ப்ரைஸா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதை லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களே, அது அதை அது ஏன் நடக்கலை? அப்போ விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைகளும் கவனிக்கப்படவில்லை, பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் கவனிக்கப்படவில்லை, ஏழைகள் பிரச்சனைகளும் கவனிக்கப்படவில்லை, இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய திட்டங்களும் வேலைவாய்ப்பு தொடர்பாக திட்டங்களும் அது நிறுவனங்கள் வளர்ச்சியையும் நிறுவனங்களுக்கு தான் அந்த விஷயத்தையும் நிறுவனங்கள் மூலமாகத்தான் செய்கிறீங்க, நேரடியாக இவர்களுக்கு எதுவும் செய்யவில்லைன்னா இந்திய பொருளாதாரத்துக்குள்ள எந்த பொருள் சந்தைக்கு வந்தாலும் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏழைகளும் பெண்களும் இளைஞர்களும் விவசாயிகளும் வாங்கும் சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால பொருட்கள் வந்து சந்தையில தேங்கும். சந்தையில பொருள் தேங்கியது என்றால் இப்போ நிறுவனங்களுடைய லாபம் குறையும். நிறுவனங்களுடைய லாபம் குறைஞ்சதுன்னா வேலை பார்க்குறவங்களை வேலையை விட்டு தூக்குவாங்க, அல்லது அவர்களுடைய ஊதியத்தை குறைப்பார்கள். இதுதான் இந்த சுழல். இந்த சுழலுக்குள்ளதான் இந்திய பொருளாதாரம் சிக்கிக்கிட்டு இருக்குது. இதுல இருந்து வெளிப்படும் விதமாக, அல்லது இந்த எளிய மக்கள், இவர்கள்தான் மக்கள் என்று நாலு பிரிவினரை பிரதமர் மோடி தேர்தலின் போது சுட்டிக்காட்டி பேசினாரு, அந்த நாலு பிரிவினரும் வளர்வதற்கு எந்த விதமான அறிகுறியும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள இல்லை அப்படிங்கிறதையும், எந்தெந்த திட்டங்களுக்கு எல்லாம் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு ஃபண்டு குறைக்கப்பட்டிருக்கிறாங்க, குறைச்சிருக்குது, கல்வி, மருத்துவம், வேளாண்மை இவற்றுக்கான நிதி ஒதுக்கீடும் குறைஞ்சிருக்குது. அது இராணுவத்திற்கான செலவோட ஒப்பிடும் போது கல்விக்கும் மருத்துவத்துக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்கிறது என்றால் நமது அரசினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் அந்த தலையங்கம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு திமுக ஆர்ப்பாட்டமும் செய்யறாங்க, மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டமும் அறிவிச்சு நடந்துட்டு இருக்கு. முதல்வரும் இதற்கான கண்ணோட்டத்தை சொல்லியிருக்காரு. வீடியோ முடிவிலையும் இதற்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு வீடியோ முடிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், அரசியல் தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி தான்.